தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதா அறிவிக்கப்பட்டுள்ளதால் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன, எந்தெந்த கட்சிகள்லாம் இப்ப எதிர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க? தமிழகத்தில் இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் திருத்தப்பட்ட மின்கட்டணம் உடனடியாக அமலுக்கு வருவதாக மின்வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த மின் உயர்வு ஏற்பட்டதை அடுத்து தமிழக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை எக்ஸ் வலை பக்கத்தில் நேரடியாக தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பொறுத்தமட்டில், தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே மின் கட்டணம் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்த விடியா அரசுக்கு எனது கடும் கண்டனம். பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்திருக்கிறார் விடியா தமிழக முதல்வர். மக்களின் வயிற்றில் அடிப்பதில் என்ன இன்பமோ இந்த அரசுக்கு. சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் என்று மேடைதோறும் பேசிய முதல்வர் அவர்களே, மாதம் ஒரு முறை மின்கட்டணம் உள்ளிட்ட சொன்ன வாக்குறுதிகளை இதுவரை நீங்கள் நிறைவேற்றவில்லை. மாறாக தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்காமல் தற்பொழுது மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு எனது கடுமையான கண்டனம். மக்களை பெரும் சுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த மின் உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்க, அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் நேரடியாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக திருத்தப்பட்ட இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என நேரடியாக அறிவித்திருக்கிறார். ஆனால் மின் வாரியத்தை பொறுத்தமட்டில் இதற்கு பல்வேறு விளக்கங்களையும் தற்பொழுது தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்களில் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 1 கோடி பேருக்கு எந்தவித மாற்றமும் ஏற்படாது. கிட்டத்தட்ட 42.37% பேருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் 63 லட்சம் பேருக்கு மட்டும் மாதம் 5 ரூபாய் கட்டம் ஒரு யூனிட்டுக்கு உயர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த திருத்தப்பட்ட மின் கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்ததில் இருந்தே தொழில்துறையினர் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இந்த மின் கட்டண உயர்வு என்பது ஏற்கனவே அறிவிக்கப்படாத ஒன்று என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய அவர்கள், உடனடியாக தமிழக அரசு தொழில்துறையின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது 1 கோடி பயனாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என டான்ஜெட்கோ தெரிவித்திருக்கிறது. எதன் அடிப்படையில் அப்படி கூறியிருக்கிறது? தமிழக மின் வாரியத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய தங்களுடைய விளக்கத்தை பொறுத்தமட்டில் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட ஏற்கனவே மின்கட்டணம் செலுத்தக்கூடிய 42.37% பேருக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. அதாவது இந்த மின்கட்டண உயர்வு என்பது ஒரு சிறிய தொகை மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு யூனிட்டுக்கு, இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை நேரடியாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அதே போன்று தொழில்துறையினரும் இந்த மின்கட்டண உயர்வுக்கு தங்களுடைய கண்டனங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. 63 லட்சம் பேர் மட்டும்தான் இந்த 200 யூனிட்டை தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய சதவீதம் என்பது 26.69% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 35 லட்சம் பேர் 300 யூனிட் வரைதான் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு 15 ரூபாய் மட்டும்தான் அந்த மின்கட்டண உயர்வு என்பது விரைவில் அமல்படுத்த வர இருக்கிறது. 25 லட்சம் பேர் மாதத்திற்கு 25 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு ஏற்கனவே கட்டக்கூடிய அந்த தொகையிலிருந்து மாற்றம் என்பது ஏற்படும். இதனால் இந்த மின்கட்டண உயர்வு என்பது திருத்தப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தமிழக அந்த டேங்கோ நேரடியாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களை அடுத்தடுத்து பதிவு செய்ய இருக்கிறார்கள். தொழில்துறையினரும் எதிர்பாராத ஒரு மின்கட்டண உயர்வு என்று தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக மக்கள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது அரசுக்கும் தமிழக மின் வாரியத்திற்கும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். விக்னேஷ் முத்து, தகவலுக்கு நன்றி.